உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக கன்னிராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் எந்த குணங்களை அவங்களுடைய பிஹேவிங்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வெளிப்படையாக பேச மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, புதன் பகவான். புதன் பகவான் தன்னுடைய பிறப்பு ரகசியங்களை தன்னுள்ளேவே அடக்கி வைத்துக் கொண்டவர், அவர் பிறப்பு ரகசியங்களை வெளிப்படுத்தாதவர் அப்படின்னு ஒரு நம்முடைய வேதங்கள் சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்கள் தங்களுடைய சிந்தனைகளை, தங்களுடைய செயல்பாடுகளை, மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து உடனடியாக அதை அவுட்புட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இன்னும் கூட நம்ம கன்னிராசி அன்பர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எதை சொல்லணுமோ சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல மாட்டாங்க, எதை சொல்லக்கூடாதோ அது சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல மாட்டாங்க. இதுதான் கன்னிராசி அன்புடைய பேசிக்கான விஷயமாக இருக்கும். அதே போல எந்த ஒரு தனக்கு நடந்த எந்த ஒரு விஷயமானாலும், அது ஒரு ஸ்ட்ரகிளிங்கான விஷயம், தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அல்லது வந்து மனக்கசப்புகள், இது எதையுமே வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு சபைக்கு போனாலும், என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும், ஆனால் நான் சபைக்கு நல்லவனாக இருக்கணும், அதே போல சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் நல்லனாக இருக்கணும். என்ன சுற்றி இருக்கிறவங்க நல்லவர்களாக இருக்க வேண்டும், அவங்க நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு அதிகமாக நன்மையை யோசிக்கக்கூடியவர்கள், அதிகப்படியான நன்மையை செய்யக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னால், ஏறக்குறைய ஒரு 80% நன்மையானவர்கள் அப்படின்னு தான் குணாதிசயங்களை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா தப்பே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, வேற சூழ்நிலையே இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான், அதை நிர்பந்தம் வந்தால் மட்டுமே புஷ் பண்ணால் மட்டும்தான் அவங்க தவறான விஷயங்களுக்கு போவாங்க. அதர்வைஸ் கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக 100% தவறான விஷயத்துக்கு போக மாட்டாங்க, தூய்மையானவர்களாக இருப்பார்கள். அதாவது தன்னுடைய தனக்குள்ள இருக்கிற விஷயத்தை வெளிப்படையாக பேச மாட்டாங்க அப்படிங்கிறதா, ரகசியமாக வைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் கன்னிராசி அன்பருடைய குணாதிசயங்களாக இருக்குது. அதே போல் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க இல்லை ஒரு ஆணாக இருக்கிறாங்க, ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கிடக்கா, தனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரிதான், தனக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் சரிதான், பேரண்ட் சொல்றாங்க இல்லை வந்து குடும்பத்தார் சொல்றாங்க, உடன் பிறந்தவர் சொல்றாங்க, சொசைட்டி சொல்லுது அப்படின்னாக்கா, அது தனக்குள்ள தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் மூட்டை கட்டி வடிச்சுட்டு அதை தியாகம் பண்ணிட்டு தனக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ தியாக உணர்வு இந்த பெண்களுக்கு, கன்னிராசி பெண்களுக்கு தியாக உணர்வு அல்லது தியாக மனப்பான்மை அதிகமானதாக இருக்கும். அதே ஒரு ஆணாக இருப்பார் அப்படின்னு சொன்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்ப்பார், ஒன் டைம் சொல்லி பார்ப்பாங்க, அது கேட்கல அப்படின்னு சொன்னாங்க, சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ தன்னுடைய நிறை குறைகளை அல்லது அடுத்தவங்களை பத்தி அதிகமா குறை பேசாதவர்கள் அப்படின்னு சொன்ன, பொதுவாக கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்தவங்களை பத்தி குறை சொன்னாவே பிடிக்காது, நீ அதை தயவு செஞ்சு அதை என்கிட்ட சொல்லவே சொல்லாது அப்படின்னு அவங்களே அடுத்து வரவங்களை அப்படியே தடுத்து நிப்பாட்டி வெளியே அனுப்பக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசியில் எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல விஷயங்களை பார்க்கின்ற பொழுது அடுத்தவங்களை பற்றி அதிகமாக பேசாது, அதாவது நல்ல விதமாகவும் சரிதான் தவறான விதமாக ஆனாலும் சரிதான், கம்ப்ளைண்ட் அடுத்தவங்களை பற்றி நான் கம்ப்ளைண்ட்டாக இவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் அது 3 பாதங்கள். அதே போல் அஸ்தம் நட்சத்திரம் அதில் 4 பாதங்கள் சந்திரனுடையது. அதே போல் சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள் அது செவ்வாயுடையது. அப்போது சூரியன், சந்திரன், செவ்வாய், அப்போ இந்த 3 நட்சத்திர அதிபதிகளும் அந்த இடத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 பேரும் கன்னிராசியில் அரசாட்சி செய்கிறார்கள். அப்போ கன்னிராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியான தாமரை எப்படி ஒரு மலர்ந்த நிலையில் இருக்குதோ, அப்போ எந்த மாதிரி துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் மறந்து ஒரு மலர்ந்த முகத்துடன் எப்பயும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இல்லாமல் எப்பயும் தன்னை வந்து ஒரு நான் ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெளி காமிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா, பாசிட்டிவான எண்ணங்களை உடையவங்களா இருப்பாங்க. அதே போல இவங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா இவங்க செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பேசிக்ல செய்யக்கூடியவங்க, எந்த விதமான கமிஷன், ஒரு ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், ஒரு வாணிபங்களா இருக்கலாம், ஒரு விவசாய பொருளா இருக்கலாம், ஒரு கோல்டு மார்க்கெட்டா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், இன்சூரன்ஸா இருக்கலாம், எனி ஒன், எது எங்கெந்த எந்தெந்த இடங்களில் எல்லாம் அந்த கமிஷன் பேசிக்ல இன்கம் வருதோ அந்த இடங்களில் எல்லாம் இந்த கன்னிராசி என்பவர்கள் அதிகமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக, அந்த தொழிலை இவங்க அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நேச்சுரலாவே கன்னிராசிக்கு படிப்பு ரொம்ப நிதானமானதாக, ஒரு மிதமான படிப்பு தான் கன்னிராசி அன்பர்களுக்கு வரும். ரொம்ப ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்து, தசாபுத்தி ஸ்ட்ராங்கா இருந்து, புதனும் ஸ்ட்ராங்காக இருக்குமே ஆனால் அப்போதான் அவங்க வந்து ஒரு டபுள் டிகிரி அல்லது வந்து அதுக்கு மேலே ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட 80% கன்னிராசி என்பவர்கள் ஒரு மீடியமான ஒரு சிங்கிள் டிகிரி அல்லது ஒரு டபுள் டிகிரிங்கிறத ஒரு பெரிய விஷயமானதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% கன்னிராசி என்பவர்கள் பண்ண மாதிரி எம்ஜிஆர் மாதிரி படிப்பே இல்லாமல் அரசாட்சி செய்யக்கூடியவர்கள், அதிகமாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியவங்க, எந்த வேலையை கொடுத்தாலும் அது அழகா செய்து தன்னுடைய ஒரு பிரசன்ட் பண்ணக்கூடியவங்க, சக்சஸா பிரசன்ட் பண்ணக்கூடியவங்க, பியூட்டியா அதாவது ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கன்னிராசி அன்பர்கள். இதெல்லாம் கன்னிராசி அன்பருடைய பாசிட்டிவான எண்ணங்கள், அவங்களால முடியும்ங்கிற அந்த நம்பிக்கை, நான் நம்பளால இந்த வேலையை செய்ய முடியும், நாம இந்த வேலையை சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிறத சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லணும் அவங்க அதிகமா நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அதே போல மனக்குழப்பங்கள், இந்த அஸ்தம நட்சத்திரத்தை பொறுத்தவரை அதிகமான மனக்குழப்பங்கள் இருக்கும். எப்பொழுதுமே ஏதேனும் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தூக்கமின்மை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்குங்க. தூக்கம்ங்கிறது படுத்தாங்கன்னா இந்த பக்கம் பரண்டு அந்த பக்கம் பரண்டு ஒரு 2 hours ஆகுது அவங்க எடுத்துப்பாங்க. டீப் ஸ்லீப்பிங் போனோம் அப்படின்னு சொன்னாக்கா தூங்குவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்பவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். சீக்கிரமா வராது, ஏன்னா அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள், அடுத்தது என்ன செய்யலாம், நெக்ஸ்டே என்ன பண்ணலாம், நெக்ஸ்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை அதிகமாக யோசித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அதே போல அதிகமான சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். ஏன்னா போட்டி போடுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப ஸ்வீட்டான விஷயமா இருக்கும். அவங்களால இந்த போட்டி அந்த மாதிரி விஷயங்களை, விளையாட்டு போட்டிகள் ஆகட்டும், பேச்சு போட்டி ஆகட்டும், பாட்டு போட்டி ஆகட்டும், அதிகமாக மேடைகளில் பேசக்கூடியது, அதனால இந்த மார்க்கெட்டிங் தொழில் இவங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொன்னேன். அதிகமாக பேசக்கூடியவர்கள், அதிகமான நண்பர்களை விரும்பக்கூடியவர்கள் கன்னிராசி அன்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், உடன் பிறந்தவர்கள் அக்கா தங்கையாகட்டும், அண்ணன் தம்பிகள் ஆகட்டும், ஸோ மனைவி கணவன் இந்த மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்க எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் சேர்த்துண்டு அவங்க நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல, அவங்க நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்மளை ஒதுக்குனாலும் பரவாயில்ல, நாம அந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் விரும்பக்கூடியவர்களாக அதிகமாக காண்பித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அதே போல எளிமையா அஃபேர்ல அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். கலைத்துறையை பொறுத்தவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா புதன் பகவான், சந்திர பகவான் இங்கு ரெண்டு பேர் அங்கே ஒன்றிணைகிறார்கள். அங்க புதன் சந்திரன் இணைகின்ற பொழுது நிச்சயமா அந்த காதல் வயப்படுவதற்கு, அதிகமாக லவ் அஃபேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்குங்க. இது உங்களுடைய பலவீனம், இதை வந்து நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களை, புதன் தான் கலைகளுக்கு எல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்றதால நிச்சயமா சினிமா துறையில அதிகமான கன்னிராசி அன்பர்கள் இருப்பதை நம்மளால பார்க்க முடியும். அது குறிப்பா அந்த ஸ்கிரீன் ரைட்டர், ஸ்கிரீன் பிளே எழுதக்கூடியவங்க, அந்த ஸ்டோரி எழுதக்கூடியவங்க, பாட்டு எழுதக்கூடியவங்க, ரைட்டிங்ல இருக்கிறவங்க, அதிகமாக வசனங்கள் பேசக்கூடியவங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த கன்னிராசி அன்பர்கள் அதிகமாக இருப்பதை நம்மளால பார்க்க முடியும். அதே போல கன்னிராசி அன்பர்கள் அதி புத்திசாலிகளாக இருப்பார்கள். இங்கதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் மற்ற ராசி அன்பர்களை விட ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேச வராருன்னா இவர் ஏன் இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாரு, தேவையில்லாம எதுக்கு நம்ம கிட்ட வந்து பேசுறாரு, அவருடைய தேவை என்ன அப்படிங்கிறத ரொம்ப மௌனமாகவே இருந்து அவர்கிட்ட பேச்சே கொடுக்காம அவரை பத்தின இட போடக்கூடியவங்க இவர், இதனாலதான் வந்து நம்ம கிட்ட இந்த விஷயத்த சொல்றான் அப்படின்னு ஒருத்தரை பார்த்த மாத்திரத்திலேயே அவங்களால வந்து இடை போடக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அந்த அளவுக்கு திறமைசாலிகள் கன்னிராசி அன்பர்கள். அப்போ
இயற்கையாகவே திறமைசாலிகளாகவும் அதிபுத்திசாலிகளாகவும் புத்தி கூர்மை உடையவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல அதிகமா இறக்க குணம் உடைய யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது கேட்டா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. அது 10 ரூபாயா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, 10 லட்சமா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. சோ கொடுத்துட்டு ஏமாறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லாம, ஏமாற்றம்னு இல்லை இது வராதுன்னு தெரிஞ்சே கொடுப்பாங்க. உதவி அப்படின்னு கேட்டு வந்துட்டாக்கா நிச்சயமா கன்னிராசன் ஹெல்பிங் மைண்ட் அதிகமா இருக்கும். சோ அவங்க அதிகமா ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். அதே சமயத்துல சிக்கனமா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இந்த கன்னிராசி மூலம் அதிகமாக சிக்கனம் கஞ்சத்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் சிக்கனமாக தனக்குன்னு எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்குன்னு எல்லாமே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரி, இப்போ கன்னிராசி அவர்களுக்கு பிடித்த உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சைவ உணவுகள் தான் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அசைவத்தை அவ்வளவா விரும்ப மாட்டார்கள். ரெண்டாவது, அசைவ உணவுகள் இவங்களுக்கு அவ்வளவு உடம்புக்கும் ஒத்து போகாது, அதுதான் அங்க பாயிண்ட். சோ அதனால சைவத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல இவர்களுக்கு பிடித்த நிறம் என்று சொன்னால் அது கிரீன். அதே போல அவங்களுக்கு அதிர்ஷ்டமான லக்கி ஸ்டோன் அப்படின்னு பாக்கின்ற பொழுது மரகத பச்சை, அதுதான் அவங்களுக்கு லக்கி ஸ்டோனாக உள்ளது. அதே போல லக்கி நம்பர் அப்படின்னு பார்க்கின்ற போது 1, 4, 7, 10 இதுதான் இவங்களுக்கான லக்கி நம்பர்ஸாக அமைகிறது. அதே போல இவர்களுக்கான புஷ்பம் எந்த ஒரு கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மனசங்கடமோ ஒரு கஷ்டமோ வருதுன்னாக்கா நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள். மகாவிஷ்ணுவுக்கு வெண்காந்தல் அப்படின்னு ஒரு பூ இருக்கு, வெண்காந்தல் அப்படின்னு ஒரு புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்தை எடுத்து பூஜை பண்ணலாம். அப்படி வெண்காந்தல் பூ கிடைக்கல சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து துளசி, அந்த துளசியை எடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யலாம். சோ அதே போல இவங்களுக்கு இவர்களுக்கான திசை என்ன திசை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மேற்கு திசை. பொதுவா கிழக்கு மேற்கு இந்த இரண்டு திசைகளும் கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியான திசைகளாகவே அமைகிறது. சோ இவர்களுக்கான தலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திருவெண்காடு அப்படிங்கிற இடத்துல. அதே போக திருவெண்காடு போக முடியாதவங்க பூம்புகார் பக்கத்துல இருக்கு, அங்க போக முடியாதவங்க மதுரை சைட் போனீங்கன்னாக்கா மதுரை பெரிய கோவில மீனாட்சி அம்பிகாசமய சொக்கநாத பெருமான் ஆலயம் அங்க புதனுக்கான வழிபாட்டு ஸ்தலங்களாக அமைகிறது. அதே போல என்ன நைவேத்தியம் பண்ணலாம் பெருமாள் மகாவிஷ்ணுக்கு அப்படின்னாக்கா பால் சாதம், நெய் கலந்த பால் சாதம், இதுதான் அவங்களுக்கான நைவேத்தியமாக அமைகிறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு எந்த நிறம் பிடிக்கும், எந்த புஷ்பம் அடிக்கும், என்ன நைவேத்தியம் பிடிக்கும், அதை எந்த மாதிரி பாத்திரத்துல அந்த பால் சாதம் பண்ணி பித்தளை பாத்திரத்துல வச்சு நைவேத்தியம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா அது உங்களுக்கான குறைகளை அவர் நிச்சயமா அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு. சோ இப்ப இந்த ஒரு ராசிக்கான தனிப்பட்ட குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய உயர்ந்த பண்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம தனிப்பட்ட பொதுவான பலனாகும். அப்போ இந்த ராசி அன்பர்கள் சொன்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால ரொம்ப எளிமையா சொல்லிட முடியும். அப்ப இது ஒரு பொதுவான பலனாகும். அப்போ தனிப்பட்ட பலன் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு ஆனா என்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையே அப்படின்னு குறைகள் படுகின்ற பொழுது அப்ப எதனால அந்த உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அங்க வருது, நெகட்டிவான விஷயங்கள் உங்களிடத்துல இருக்குது, ஏன் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்ல அப்படிங்கறத உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் அந்த நெகட்டிவ் காரணமா இருக்கின்ற அந்த கிரகத்தை விளக்கிட்டு பாசிட்டிவான கிரகத்தை ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் மேம்படும். சோ இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்றது, அனலைஸ் பண்றது தான் இதுக்கான சரியான பரிகாரமாக இருக்கும். சோ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருக்குமே ஆனாலும் உங்க வாழ்வில் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு போன் செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த பிறப்பு ஜாதகம் ஜோதிடம் மற்றும் அல்லாது, இது சார்ந்த பரிகாரங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும், உலகம் முழுவதும் எந்த ஆலயமாக இருந்தாலும் குறிப்பாக பரிகார ஸ்தலங்கள் பரிகாரங்கள்ல நிச்சயமா உங்களுக்கான பரிகாரங்கள் நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் எந்த விதமான பரிகார ஹோமங்களாக இருந்தாலும் பிதிர்தோஷமா இருக்கலாம் அல்லது வந்து திருமண தோஷங்களா வாழமர கல்யாணம் இருக்கு, கந்தர்வராஜ ஹோமம் இருக்கு, சுயம்பரா பாரதி ஹோமம் இருக்கு, ஏதாவது சுவாமி திருமணங்கள் இருக்கு, அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் அந்தந்த ஆலயங்களில் வச்சு அழகான சர்வீஸ் கூட உங்களுக்கு அழகாக சிறப்பாக செய்து தருகின்றோம், ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம். ஜாதகத்தை துல்லியமான பலனை பரிகாரத்தோடு உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எப்படி செஞ்சா நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு எடுத்து சர்வீஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாது உங்க குடும்ப விசேஷங்கள் அனைத்தும் மிக கைராசியான முறையில நிச்சயமா குழந்தை பிறந்து பேர் வைக்கிற விஷயங்கள் இருந்து புண்ணியாக பாஜனத்திலிருந்து நாமகரணத்திலிருந்து
திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள்ல இருந்து திருமண வைபவங்களா ரொம்ப கைராசியான முறையில சிறப்பான முறையில செய்து தருகிறோம். அதே போல கனகாபிஷேக பர்யந்தம் எல்லா விதமான ஹோமங்கள் அனைத்தும் சிறப்பாகவே செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எந்த சர்வீஸ் ஆனாலும் நிச்சயமா நாங்க உங்களுக்கு 100% நேர்மையானதாகும். அதே சமயத்துல கைராசியான முறையிலும் சர்வீஸ் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசநேசன் வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.